தமிழகத்தில் இன்று மாலை 7 மணியுடன் பரப்புரை நிறைவு பெறுவதால் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாக களைகட்டி வந்த பரப்புரை இன்று மாலை 7 மணியுடன் நிறைவு பெறுகிறது. வழக்கமாக 5 மணியுடன் பரப்புரை நிறைவு பெறும். ஆனால் 2 மணி நேரம் கூடுதலாக பரப்புரை செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் மா சுப்பிரமணியனை ஆதரித்து நாஞ்சில் சம்பத் வாக்கு சேகரித்தார். அப்போது உதயசூரியின் சின்னத்துக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வெட்டி வாய்ந்தால் கட்டி வருகிறவர் எங்கள் மாசு. தலைவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆள்வலியும் தோல்வலியும் வாழ்வலியும் உள்ள ஒரு வேட்பாளன் சைதாப்பேட்டை களத்தில் நிற்கிறான். அவரை காயப்படுத்தி விடாதீர்கள். கழகத்தின் சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திருப்பரங்குன்றம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பொன்னுத்தாய் வாக்காளர்களை கவர 10க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளுடன் சென்று வாக்கு சேகரித்தார். வில்லாபுரத்தில் இருந்து அவனியாபுரம் வரைக்கும் மாட்டு வண்டிகளுடன் அவர் ஊர்வலமாக சென்றார். அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவும் போட்டியாக பரப்புரை செய்தார். திருச்செங்கோட்டில் திமுக வேட்பாளரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளருமான ஈஸ்வரன் வாக்கு சேகரித்தார். அப்போது இடையர்பாளையத்தில் வாக்கு சேகரித்த அவருக்கு ஆரத்தி எடுத்தும் சிறுவர்கள் குத்தாட்டம் போட்டும் வரவேற்பு கொடுத்தனர். மேட்டூர் தொகுதி திமுக வேட்பாளர் சீனிவாச பெருமாள் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார். அப்போது குஞ்சாண்டியூர் மாரியம்மன் கோவில் அருகே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களிடம் மண் கலவை அள்ளி கொடுத்து வாக்கு கேட்டார். மேலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வேட்பாளர் சாகசம் செய்தார். வந்தவாசி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அம்பேத்குமார் மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரித்தார். வெளியம்பாக்கம், மங்கலம், மாமண்டூர் உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை செய்த அவருடன் கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி திமுக வேட்பாளர் செங்குட்டனுக்கு 5 டன் சாமந்தி மலர்கள் ஜேசிபி எந்திரம் மூலம் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் 20 அடி உயரத்தில் மலர் பழங்கள் கொண்ட ராட்சத பூ மாலை அணிவிக்கப்பட்டது. மேலும் வேட்பாளருக்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் செங்கலை சிறுவன் பரிசளித்தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.